ராஷி கண்ணா, அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து அரண்மனை 4 படம் இருக்குல்ல, அந்த படத்தோட ஹீரோயின் வந்து ஒரு இன்டர்வியூவில் உட்காந்துட்டு இருக்கப்போ சொல்கிறாங்க, நான் அந்த ஹோட்டலில் உட்காந்துட்டு இருந்தேன், அப்போ அந்த பெட்டெல்லாம் வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு, அதே மாதிரி நான் வந்து போத்தி படுத்திருந்தேன், என் பெட்ஷீட்டை யாரோ இழுத்தாங்க, எனக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் அங்கே ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது, அங்கே ஒரு பேய் இருந்துச்சுங்கிறது எனக்கு 100% தெரியும். அது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி அங்கே நிறைய ஆக்டர்ஸ், பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க, அந்த ஊரில் அந்த ஸ்டுடியோவில் அந்த ஹோட்டலில் பேய் இருக்குன்னு எனக்கு 100% தெரியும் அப்படின்னு சொல்லி அரண்மனை 4 படத்தோட ஹீரோயினான ராஷி கண்ணா சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, அந்த படத்தோட டிரெக்டர் சுந்தர் சி இருக்கார்ல, அவரும் அந்த இன்டர்வியூல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஹீரோஸ் வந்து அந்த ஹோட்டலுக்கு வருவாங்க, அந்த ஹோட்டல் வந்து ஏன்னா கிட்டே வந்து ஒரு பெரிய ஸ்டுடியோ இருக்குது, அதனால அந்த ஹோட்டலுக்கு நிறைய ஹீரோஸ் வருவாங்க, வரவங்க எல்லாம் அந்த ரூம் தான் கேட்பாங்க, அந்த ஃப்ளோர்ல இருக்கிற ரூம் தான் கேட்பாங்க, ஆனா அந்த ஃப்ளோர்க்குள்ள அந்த ரூம்குள்ள போன உடனே அவங்களுக்கு நல்ல தெரிஞ்சிடும், அதனால அந்த ரூம் வேணாண்டான்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க, ஏன்னா அந்த ரூம்ல அமானுஷம் இருக்குங்கிறது இண்டஸ்ட்ரியில எல்லாருக்கும் தெரியும்னு அவரும் சொல்றாரு. எந்த ஹோட்டலை பத்தி இவங்க பேசிட்டு இருக்காங்க, எந்த ரூமை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராமோஜி ஃபிலிம் சிட்டி ஹைதராபாத்ல இருக்குது. பாகுபலி படத்துல இருந்து சென்னை எக்ஸ்பிரஸ்ல இருந்து தமிழ்ல இன்னைக்கு வரக்கூடிய எல்லா மிகப்பெரிய படங்கள் வரைக்கும் இங்கதான் செட்டு போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு சொல்லப்படக்கூடிய ராமோஜி ஃபிலிம் சிட்டியில வந்து கிட்டத்தட்ட இந்தியாவோட சுதந்திர காலகட்டத்துக்கு முன்னாடி வாழ்ந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சோல்ஜர்ஸ், அந்த ஹைதராபாத்தில் இந்தியாவுக்கும் ஹைதராபாத்துக்கும் நடந்த போரில் இறந்த சோல்ஜர்ஸ், இந்தியாவுக்கு ஹைதராபாத்துக்கு போகிறான்னு கேட்டிங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான வரலாறு இருக்குது. அப்போ இறந்து போன அங்கே இருந்த ஹைதராபாத் மக்களோட, ஹைதராபாத் சோல்ஜர்ஸோட ஆவி இத்தனை வருஷம் கழித்து இன்றைக்கி நடக்கக்கூடிய ஷூட்டிங்கை கூட பயமுறுத்திட்டு இருக்குங்கிறதான் மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குது. இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டியோட கதையை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம், இருந்தாலும் இப்போ மறுபடியும் ரீவிசிட் பண்ணுறப்போ ஹிஸ்ட்ரி இஸ் அப்சல்யூட்லி கிரேசி. 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு போரும், அப்போ இறந்த மக்களும், அப்போ இந்தியாவுக்கு ஹைதராபாத்துக்கும் இருந்த பிரச்சனையும் வந்து இன்னைக்கு 2024 எடுக்கக்கூடிய படங்களுக்கு, இன்னைக்கு இருக்கிற ஹீரோஸ் போகிற ஹோட்டலுக்கும் சம்மந்தம் இருக்குது, அந்த சம்மந்தத்தில் பேய் இருக்குதுங்கிறதை இவங்க நம்புறாங்க. ஸோ என்ன நடந்துச்சுங்கிறத இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி, அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம், தேங்க் யூ எம்ஜி ஸ்குவாட், ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த இன்டர்வியூ கிளிப்பை வந்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில், எனக்கு ஃபுல்லாகவே டிஎம் ஃபுல்லாக மதன் இந்த ஹோட்டலை பற்றி பேசு, ராமோஜி ஃபிலிம் சிட்டியை பற்றி பேசு, 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே என்ன பேய் இந்த இடத்துல வந்துச்சுன்னு சொல்கிறாங்க, இங்கே என்ன போர் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேசினேட்டிங்கான கதை இந்த ஒரு பர்டிகுலர் இடத்தை பற்றி இருக்குது. அது என்னங்கிறத இப்போ நான் உங்ககிட்ட முதல்ல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆஃப் பீட் இன்டர்வியூ கிடையாது, இந்த சுந்தர்சியோ ஆர் இவங்க ராஷி கண்ணாவோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதை பற்றி பேசுகிறவங்க கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், டாப்ஸி பண்ணுவோம் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் கரெக்டாக, ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் முனி படத்துலலாம் கூட நடிச்சிருக்காங்க, டாப்ஸி ஆடுகளம் படத்தோட ஹீரோயின் இருக்காங்களே. ஸோ டாப்ஸி வந்து இன்றைக்கி ஒரு இந்தியா லெவல் பேன் இண்டியன் ஆக்ட்ரஸ்னு சொல்லலாம், ராஷி கண்ணாவுமே ஒரு பேன் இண்டியன் ஆக்ட்ரஸ், சுந்தர்சியுமே வந்து ஒரு சவுத் இந்தியா ஃபுல்லாகவே ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய, மதிக்கப்படக்கூடிய, தெரிஞ்ச ஒரு பர்டிகுலர் டிரெக்டர். இவ்வளவு சொல்லப்படக்கூடிய 3 பேருமே வந்து இதே ஹோட்டலை இதே ரூமை பற்றி பேசியிருக்காங்க. இந்த ஹோட்டல் வந்து ஹைதராபாத்துக்கு வெளியில, ஓகேவா, ஹைதராபாத் ஹார்ட் ஆஃப் த சிட்டி, நம்மளுக்கு தெரியும் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிட்டி, மோஸ்ட் டெவலப்பிங் சிட்டி இப்போதைக்கு சவுத் இந்தியாவில் சொல்லிடலாம். இவ்வளோ சொன்னாலும் ஹைதராபாத்துக்கு கொஞ்சம் தள்ளி நீங்கள் போனீங்கன்னா ராமோஜி ஃபிலிம் சிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 1000+ ஏக்கர் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. இது வந்து EVP ஃபிலிம் சிட்டின்னு சென்னையில் சொல்லுவாங்க. இந்த ஃபிலிம் சிட்டி அப்படின்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏக்கர் கணக்கில் மிகப்பெரிய இடம் இருக்கும், அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய படங்கள்லாம் எடுப்பாங்களா, லார்ஜர் தன் லைஃப் படம், பெரிய பட்ஜெட் படம், இந்த பாகுபலி, RRR மாதிரி படங்கள்லாம் வந்து அங்கே செட்டு போட்டுருவாங்க, அந்த செட்டில் தான் வந்து படம் ஷூட்டிங் போகும், வருஷக்கணக்கு போகும். பாகுபலி படம் மொத்தம் 3 வருஷமா 4 வருஷமா ஷூட்டிங் போச்சு, அத்தனை வருஷமும் வந்து அங்கே செட்டில் அந்த செட் இருந்துகிட்டே இருக்கும், அங்கே ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மேசிவான செட்டு போடுறதுக்கு, ஆர் இப்போ கூட ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரஜினிகாந்த் படங்கள் தான் எடுத்துட்டுருக்காங்க, கமல்ஹாசன் படம் எடுத்துட்டுருக்காங்க, இந்தியாவோட பிக்கஸ்ட் மூவிஸ் அங்கே தான் நிறைய எடுத்துட்டுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு படமுமே வந்து இன்னொருத்தங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பெரிய பெரிய செட்டு போட்டு எடுப்பாங்க. ஹிந்தியில் கூட பார்த்தீங்கன்னா சூரியவன்ஷி படம் 3, அக்ஷயகுமார், ரன்வீர் சிங், அஜய் தேவ்கன் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு படத்தில் நடித்தாங்க, அந்த படத்தோட செட்டும் அங்கே தான் போட்டிருந்தாங்க. சென்னை எக்ஸ்பிரஸ், தீபிகா படுகோன், ஷாருக் கான். ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் ஒரு பெரிய செட்டு போட்டு ஒரு படம் எடுக்கணும். இப்போ சென்னை எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து மறுபடியும் வந்து போயிட்டே இருக்கும், நிறைய ஸ்டேஷன்லாம் காமிப்பாங்க, அதெல்லாம் எங்கே வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான். ஸோ அவ்வளவு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு இடம் தான் வந்து ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராமோஜி ஃபிலிம் சிட்டின்னு சொல்லப்படக்கூடிய இடம். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே அங்கே வேலை பார்க்குறப்போ, அதாவது இது செட் ஆகி பல வருஷம் ஆயிடுச்சு, டிகேட்ஸ் ஆயிடுச்சு, இது வந்துருச்சு, அங்கே ஒரு செட்லேயுமே வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய லைட்மேன் தான் வந்து முத முதல்ல இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. லைட்மேன் வந்து ஒரு படத்தோட ஷூட் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரத்துல இருந்து லைட் எல்லாம் கட்டி போட்டுட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு கூட தெரியும், ரீசெண்டாக கூட ஒரு இந்தியன் 2 படத்தோட ஷூட்டிங்கில் ஒரு லைட்மேன் மேலேருந்து கீழே விழுந்து அடிபட்டு அவங்க இறந்தெல்லாம் போயிருந்தாங்க. ஸோ லைட்மேனோட
கரியரே ஒரு ரிஸ்கியான கரியர்னு சொல்லலாம். அந்த மாதிரி ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் ஃபிலிம் சிட்டி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் செட்டு போட்டு படம் எடுக்க ஆரம்பிக்கிறப்போ இந்த லைட்மேன் வந்து ஹையில் இருப்பாங்கல்ல, அவங்க நிறைய நேரம் ட்ரிப்பாகி கீழே விழுகிறப்போ மற்ற இடத்துல இருக்கிறத விட இங்கே அதிகமாக விழுகிறாங்கன்னு அவங்களுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் இருக்குது. ஏன் விழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப யாரோ பிடிச்சி தள்ளி விட்டாங்கன்னு முதல்ல அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து செட்டப்போ லைட் வந்து கண்ட்ரோல்லே இல்லை, திடீர்னு ஃப்ளிக்கர் ஆகுது, இந்த மாதிரிலாம் லைட்மேன் தான் முதல்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிம் சிட்டின்னு சொல்கிறப்போ ஆக்டர்ஸ் ஏன் இங்கே எல்லாருமே வராங்க, ஸ்பேஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக நிறைய இடத்துல கிடைக்கும், ஆனால் இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டியோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல் உள்ளுக்குள்ள இருக்குது. ஜென்ரலாக மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஷூட்டிங் வந்தாங்கன்னா இந்த ஸ்டார் ஹோட்டல் தான் புக் பண்ணுவாங்க. அதுலேயும் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆக்டர் ஆக்ட்ரஸ் அப்படின்னா உங்களுக்கு சூட் ரூம் புக் பண்ணி தருவாங்க. கரெக்டாக ஒரு ரூமே வந்து ஒரு வீடு மாதிரி இருக்கும். இந்த சூட் ரூம் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஹோட்டலில் ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக இருக்குது, ஏன்னா பல சூப்பர் ஸ்டார்ஸ் வந்துட்டு போவாங்கங்கிறதுக்காக. ஆனால் இந்த ஒரு ஃப்ளோரில் தான் வந்து எல்லாருமே ஹாண்டட் எக்ஸ்பீரியன்ஸஸை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஸ்டே பண்ணுறதுக்கு வேறு வேறு ஸ்டார் ரேட்டிங்லேயுமே இருக்குது. 2-star ஹோட்டல்ஸ் இருக்குது, 3-star ஹோட்டல்ஸ் இருக்குது, ரெகுலர் டார்மெண்ட்ரி இருக்குது, ஹாஸ்டல்ஸ் இருக்குது, மேசிவான கிச்சன்ஸ் இருக்குது, சாப்பாடு ப்ரொவைட் பண்ணப்படும், பவுன்சர்ஸ் அங்கேயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பேசிக்காக ஒரு ஷூட்டிங்க்கு வந்து தேவையான எல்லா ஃபெசிலிட்டியுமே காமனாக அங்கே இருந்துட்டுருக்கோ, அதனால தான் இங்கே போவாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் எல்லோரும் இங்கே ஷூட்டிங்க்கு போக தான் செய்யணும், ஏன்னா ஒரு ஆக்டர் வந்து பேய் பயம் இருக்குதுன்னு சொல்கிறதுனால இங்கே ஷூட்டுக்கு போகாமலாம் இருக்க மாட்டாங்க. வேறு வழி இல்லை, இந்தியாவில் அது ஒன்று தான் இருக்கிறதுலே பிக்கெஸ்ட்டு நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி அங்கே போகிறப்போ இந்த ஒரு ஷூட் ரூம் தான் வந்து ஜென்ரலாக ஆக்டர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க ஹீரோ ஹீரோயின் மாஸ் கெத்து கிளாமர் எல்லாமே. ஸோ அவங்க அங்கே போய் ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறப்போ நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, நல்ல ஜென்ரலாக இன்டர்நெட்டில் அர்பன் லெஜன்ஸ் என்ன வர ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா உருது லெட்டர்ஸ் வந்து திடீர்னு அப்பியர் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் ஷவர் பண்ணிங்கன்னா ஹோட்டல் ரூமில், ஹோட்டல் ரூமில் ஷவர் பண்ணி முடிச்சோன்னா அந்த கண்ணாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிஸ்ட் ஆகிடும். கரெக்டாக அந்த மிஸ்டில் வந்து உருதுவில் வந்து லெட்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு. அந்த உருது லெட்டர்ஸ் அங்கே அவ்வளோ ஸ்ட்ராங்காக வர ஆரம்பிக்கிறப்போ இங்கே வந்து ஏதோ உருது பேய் இருக்குது அப்படின்னு நினச்சேன்னு முதல்ல பேச ஆரம்பிச்சாங்க. அடுத்து உருது மட்டும் இல்லை, ஹிந்தி வர ஆரம்பிச்சிச்சு, தெலுங்கு வர ஆரம்பிச்சிச்சுன்னு லாங்குவேஜஸ் ஆட் பண்ணாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்குள்ள வாய்ஸஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்கும், ஹஸ்கியாக வந்து வாய்ஸஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிச்சுன்னு ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சு. இது வந்து ஜென்ரலாகவே அங்கே ஷூட்டிங்கு போனாங்கன்னா ஹீரோ ஹீரோயின் கிட்ட, எங்கள் அந்த ஃப்ளோரா, ஐயோ அது பயங்கரமான ஃப்ளோராச்சு, அங்கே கண்ணாடியிலலாம் லெட்டர்ஸ் வருமே, ஹஸ்கியான வாய்ஸ் எல்லாம் வந்து நைட்டு தூங்குறப்ப கேட்குமேன்னு ஒரு பேச்சு அடிபட ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் தான் முத முதல்ல இதை பிரேக் பண்ணி பப்ளிக்காக பேசினது யாருன்னு பார்த்தீங்கன்னா டப்ஸி பண்ணும். நான் சொன்ன மாதிரி ஆடுகளம் படத்தோட ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க அவங்க படத்தோட ஒரு ஷூட்டிங் நடந்து முடிஞ்சிருக்குது. அப்போ அவங்க கிட்ட பேச்சுவாக்கில் இருக்கிறப்ப நீங்கள் எப்போது பேயெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டப்போ அவங்க எஸ் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஹைதராபாத்தில் இருக்கிற ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன், எனக்கு ஜென்ரலாகவே இந்த பேய்னு சொன்னால் ரொம்ப பயம், அதுவும் ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கு ஷூட் போகிறேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்போவே வார்ன் பண்ணாங்க, ஏ நீனா பேய்னா ரொம்ப பயப்படுவேன், அந்த இடத்துல நிறைய இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்குங்கிறத கேள்விப்பட்டிருக்கோன்னு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹஸ்கி வாய்ஸ் கேட்கும், அப்புறம் வந்து லெட்டர்ஸ் வந்து கண்ணாடியில் அப்பியர் ஆகும், இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான விஷயங்கள் அங்கே. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கேட்ட உடனே ஓகே இந்த இடத்துல வந்து ஒரு இம்பாக்ட் இருக்குது அப்படிங்கிறத அவங்க நம்பிட்டே அங்கே போயிருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ராத்திரி வந்து நான் தனியாக தூங்கிட்டு இருந்தேன், என் ரூம்லாம் நான் தனியாக இருக்கேன், நான் தனியாக தூங்கிட்டு இருக்கேன், எனக்கு ஜென்ரலாகவே இங்கே பேய் பயம் இருக்குதுங்கிறதுனால நான் ரொம்ப வந்து பயந்து தான் அங்கே தனியாக தூங்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு நாள் ராத்திரி வந்து ஒரு கால் சத்தம், அந்த ஹோட்டலில் இது வரைக்கும் அந்த மாதிரி கால் சத்தம் கேட்டது இல்லை, ஏன்னா வெளியே போய் பார்த்தீங்கன்னா கார்பெட்லாம் போட்டிருப்பாங்க கரெக்டாக 5-star ஹோட்டலில், கால் நடந்து வந்தாங்கன்னா சத்தம்லாம் கேட்க வாய்ப்பில்லை. ஆனால் அன்னைக்கு ராத்திரி வந்து ஒரு கால் நடமாடும் சத்தம் வந்து என் காதை நோக்கி வந்துக்கிட்டே இருந்துச்சு, என்கிட்ட ரொம்ப கிட்ட வந்துருச்சுன்னு தெரிஞ்சு, என் முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குதுன்னு தெரியறப்ப நான் வந்து ரொம்ப பெட்ஷீட்டை போட்டுட்டு இழுத்து மூடிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ண மூடி நான் தூங்கிட்டேன், ஆனால் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னு சொல்லி டாப்ஸி பண்ணும் மீடியாவில் முத முதல்ல பேசுகிறாங்க. அதுக்கடுத்து இப்போ ராஷிகண்ணா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதே ஹோட்டலுக்கு நானும் போயிருக்கேன், அந்த ஹோட்டலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்டு வந்து நான் தனியாக தூங்கிட்டு இருக்கப்போ கம்ப்ளீட்டாக ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் நான் வந்து பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு இருக்கேன், அப்போ அந்த பெட்ஷீட்டை வந்து யாரோ பிடிச்சி இழுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அண்ட் இதில் கண்டிப்பாக அங்கே ப்ரெசன்ஸ் இருக்குங்கிறத நான் நம்புகிறேன், எனக்கு வந்து 100% தெரியும் அப்படிங்கிறாங்க. அது போக வந்து மற்ற ஆக்டர்ஸும் இதே ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டு பேர் டாப்ஸி பண்ணும் ராஷிகனா நான் பார்த்தேன் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு சொல்கிறாங்க. சுந்தர்சி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுளில் போய் மோஸ்ட் ஹாண்டட் பிளேசஸ் இன் இந்தியான்னு போட்டிங்கனாலே இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டி வந்துடும். அந்த இடத்துல ஃபிலிம் சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோரில் வந்து யாராக இருந்தாலும் ஹீரோ ஹீரோயினாக தான் கேட்பாங்க. அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் இந்த பயத்தெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அங்கேருந்து ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து இதை கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தப்போ அந்த ஹோட்டல் ரூம்ஸில் நிறைய ஆக்டர்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்கிறது உண்மைதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ஷய் குமரங்க தான் ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, தீபிகா படுக்கணுங்க தான் ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அஜய் தேவ்கன் இவங்கெல்லாம் மாசக்கணக்காக அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பர்சனலாக இந்த மாதிரி நான் பேய் பார்த்தேன் பயந்தேன்னு சொல்லலை, பட் இவங்க பார்த்ததா பயந்ததா வந்து மீதி இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இதில் இன்னொரு அடிஷ்னல் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நுஷ்ரத் பரூச்சா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஹிந்தி ஆக்ட்ரஸ் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டலில் நானும் தங்கியிருந்தேன், லைட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக ஃப்ளிக்கர் ஆச்சு, அப்புறம் நான் ஒரு சூட்கேஸை வந்து அங்கே வச்சுருந்தேன், அந்த சூட்கேஸ் வந்து
நைட்டு நான் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு டேபிள் மேலே வச்சிருக்கேன். அடுத்த நாள் காலையில் பார்க்குறப்போ அந்த சூட்கேஸ் கீழே விழுந்துருக்குது, ஆனால் மூடி இருக்குது. ஆனால் சூட்கேஸ்குள்ளே இருந்த துணியெல்லாம் வெளியே கிடக்குது. நைட்டு நான் தூங்கிட்டு இருக்கப்போ யாரும் வெறுமனை துணியை எடுத்து வெளியே போடுறதுக்கு வந்துட்டு போவாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக இதில் இருக்கிற அடிஷ்னல் லெஜெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வந்து ஒரு டேபிளில் வச்சுட்டு நீங்கள் ரூமை சாத்திட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு காணாமல் போயிடுது. ட்ரெஸ் எஸ்பெஷலி விமனோட ட்ரெஸ் வந்து நிறைய இடத்துல கிழிஞ்சிருக்குது, யாராவது ஒரு எம்டி ரூமில் இருந்துச்சுனாங்கிறதுலாம் இங்கே இருக்கக்கூடிய அர்பன் லெஜெண்ட்ஸாக இருக்குது. ஓகே, இவ்வளவு சொல்கிறாங்க, அந்த இடம் உண்மையிலே ஹாண்டடான்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, ஹாண்டடுன்னு இவங்க சொல்கிற கதைகளுக்கு பேக் ஸ்டோரி என்ன நான் சொல்கிறேன். 100 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த படத்தோட இன்டர்வலில் வந்து நம்ம திடீர்னு ஃப்ளாஷ்பேக் போட்டு இன்னொரு ஒரு கதை ஆரம்பிக்கலாம், அந்த மாதிரி தான். 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் அன்னைக்கு இருந்த ஹைதராபாத் மொத்த பிரின்ஸ்லி ஸ்டேட்னு சொல்லிடலாம், அதை வந்து நிசாம் ஒருத்தர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். இந்த நிசாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து மொகல்ஸ் தான் ஹைதராபாத் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் மொகல்ஸ் ரொம்ப வீக் ஆகுறாங்க. இங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருந்த சப் நிசாம் தான் இருக்கார். அவர் வந்து ஈவென்ச்சுவலி ரொம்ப பவர்ஃபுல்லாகிடுறாரு. மொகல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடுறாங்க. இவர் வந்து பிரிட்டிஷோட ஒத்துழைச்சி போனதுனால பிரிட்டிஷ் வந்து இவர் கூட பெருசாக பகச்சிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க மட்டும் இருந்துட்டு இருக்காங்க. அடிக்கடி மராட்டிஸோட இவருக்கு சண்டை வருது. ஓகேவா, மராட்டாஸ்க்கும் ஹைதராபாத் நிசாம்க்கும் அடிக்கடி சண்டை வருது. அதில் நிசாம் பல முறை தோத்து ஒரு முறை கடைசியில் மராட்டாஸை ஜெயிச்சிட்டாங்க. அந்த பர்டிகுலர் மராட்டா கிங்டம் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் நிசாம் வந்து அந்த இடத்த ஆக்யூபை பண்ணிட்டு இருக்காரு. இந்தியாவுக்கு 1930s ஒரு பிரச்சனை நடக்குது. ஸோ தெலுங்கானாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை, ஆந்திரா தெலுங்கானா அந்த ஹைதராபாத் இடத்துல தெலுங்கானா சாயுத்த போராட்டம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மூமெண்ட் வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. இதை வந்து அப்போ இருந்த கம்யூனிஸ்ட், 1938 இருந்த கம்யூனிஸ்ட் வந்து அப்போ இருந்த நிசாமுக்கும் லேண்ட்லார்ட்ஸுக்கும் இந்த பண்ணையார்களுக்கும் எதிராக வந்து ஒரு போராட்டத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அதிகமாக ஆந்திர பிரதேஷ் பகுதியில் வந்து நிசாம் பகுதியில் வந்து அன்டச்சபிலிட்டி ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்ஷியலாக வேஜஸ் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, நிலம் வந்து எல்லாத்தையுமே பிடுங்கிப்பாங்க, கொஞ்சோண்டு கடன் கொடுத்துட்டு அதை வாழ்க்கை ஃபுல்லாக அடிமை சாசனம் எழுதி தந்த மாதிரி வேலை வாங்குறதுன்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு நிசாமும் ஒத்துழைச்சிட்டு இருந்தார். அப்போ இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து 1938 விவசாயிகளோட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, ஆயுதம் ஏந்திய போராட்டமே நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்தப்போ பார்த்தீங்கன்னா நிசாம் வந்து சுத்தமாக பவரே இல்லாமல் இருக்கார். 1938 இன்னும் இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கே 10 வருஷம் இருக்குது. ஸோ நிசாம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆர்மி ஆரம்பிக்கிறார். அதுக்கு பேர் வந்து ராசாக்கார்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. கசிம் ராஸ்வி அப்படின்னு சொல்லப்படுறவர் தான் அதுக்கு ஹெட்டாகவும் இருக்கார். இந்த கசிம் ராஸ்வி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இருப்பாங்கல்ல, அதில் 200,000 பேரை வந்து இந்த ராசாக்கார்ஸில் வந்து சேர்த்து விடுறாரு. இவங்க வந்து ஃபார்மல் ஆர்மி மெம்பர்ஸ் கிடையாது, ஆனாலுமே ஒரு போர்னு வந்துருச்சுன்னா இவங்க வந்து ஆயுதத்தை ஏந்தி போய் சண்டை போடுவாங்க. இந்த தெலுங்கானா சாயுத போராட்டம்னு சொல்லப்படக்கூடிய கம்யூனிஸ்ட் வீரர்களோட போராட்டத்துக்கு எதிராக இந்த ராசாக்கார்ஸை வச்சு வந்து ஒரு ஏவல் படை மாதிரி வந்து 200,000 பேருக்கிட்ட ஆயுதத்தை கொடுத்து போய் அவங்களை மீட் பண்ண சொல்லி அமுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் வந்து இந்த பிரச்சனை பெருசாக போயிட்டு இருக்குது. ஓரளவுக்கு கம்யூனிஸ்ட்டை வந்து இவங்க அடக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட காசு அதிகமாக இருக்குது, ஆயுதங்கள் அட்வான்ஸாக வாங்க முடியுது. அந்த மாதிரி அடக்கி வச்சுட்டு இருந்த டயத்தில் இந்தியா வந்து ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறாங்க. இந்த ஹைதராபாத் வந்து இந்தியாவுக்குள்ள இருக்குது, 1947 ஆகுது, சுதந்திரம் கிடைக்குது. ஆனால் இந்த ஹைதராபாத் வந்து இண்டிபெண்டாக இருக்குது. இந்தியாவோட காஸ்ட்லியஸ்ட், இந்தியாக்குள்ள இந்த மொத்த இந்தியன் சப்கான்டினென்ட்லே இருக்கிற காஸ்ட்லியஸ்ட் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான். இன்ஃபேக்ட் அந்த ஹைதராபாத்தோட நிசாம் வந்து வேர்ல்டுலேயே ரிச்சஸ்ட் மேனை வந்து டைம்ஸ் மேகசின் அப்போவே வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மிகப்பெரிய செழிப்பான ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டு, ஆனால் இந்தியாவோட இருக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து பாகிஸ்தானோட போய் சேர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. பாகிஸ்தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்குது. இந்தியா சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் கூட வந்து சேர்ந்துருங்க, எங்களுக்கு நடுவில் இருக்கீங்க, சுற்றி இந்தியா தான் இருக்குது, நீங்கள் மட்டும் தனியாக இப்படி இருக்க முடியாது, எங்களோட சேர்ந்துக்கோங்க, உங்களுக்கு நாங்கள் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறோம், நீங்களே அரசாட்சி, நீங்கள் வந்து இந்தியாவோட இருந்தாலும் உங்களுக்கு இருக்க வேண்டிய மரியாதையெல்லாம் இருக்குன்னு நிறையா டீலிங் கொடுக்குறாங்க. இதுக்கு இவங்க ஒத்துக்கிறதுக்கு ஆரம்பிக்கிற காலகட்டத்தில், ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் முகமது அலி ஜின்னா இருக்கார்ல பாகிஸ்தானோட ஃபவுண்டர், அவர்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு ஹைதராபாத்துக்கு. நீங்கள் இந்தியா வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஹைதராபாத் உங்களோட சேர்றதுக்குன்னு. ஹைதராபாத்துக்கான அவர் வழி இல்லை, ஏன்னா வந்து உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ தான் கம்யூனிஸ்ட் புரட்சியை வந்து அடக்கி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஆர்மி கிடையாது, ஆர்மி இல்லாமல் பொதுமக்களை தான் வச்சு இவங்க ஆர்மி திரட்டியிருக்காங்க 200,000 பேர். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஓகே நம்மளுக்கு வேறு வழி இல்லை, நம்ம வந்து இந்த போர் வந்து பார்த்துடலாம், நம்ம வந்து பாகிஸ்தானோட சப்போர்ட் இருக்குதுன்னு முடிவு பண்ணிட்டு ப்ரைவேட் ஃப்ளைட்ஸை வச்சு ஆயுதங்களை உள்ளுக்குள்ளே டைரெக்டாக இருக்காங்க. காசு இருக்குது, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கிற காசுக்கு ஈக்குவலாக இவங்க தனியாக ஒரு இடத்துல இருக்குது. இவங்களே இண்டிபெண்ட்டாக ரயில்வேஸ் வச்சிருக்காங்க, டெலிகம்யூனிகேஷன் வச்சிருக்காங்க, எல்லா டெக்னாலஜியும் ஹைதராபாத்குள்ளே இருந்திருக்குது, பணம் அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க எல்லாத்தையுமே டைரெக்டாக பார்த்துக்கிறாங்க. ஒரு ஆப்ரேஷன் போலோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்தியன் கவர்மெண்ட் லான்ச் பண்ணுறாங்க. சொல்லி சொல்லி பார்த்தாங்க, சேரணும் சேர மாட்டேங்கிறாங்க, டைரெக்டாக ஹைதராபாத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியன் ஆர்மி வந்து உள்ளுக்குள்ளே இறங்குது. இந்த சைடு ராசாக்கார்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவங்களே வந்து உருவாக்குனா ஒரு வாலண்டியர் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதில் 200,000 பேர் இருக்காங்க. அவங்க இதை எதிர்த்து நிற்கிறாங்க, இந்தியன் ஆர்மி எதிர்த்து ஹைதராபாத் ராசாக்கார்ஸ் இருக்காங்க, இந்த சைடு இந்தியன் ஆர்மி இறங்குது. ரெண்டு பேருக்கு உருவாகிற போராட்டத்தில்
அஃபீஷியல் நம்பர்ஸ் வந்து 40,000 50,000 பேர் இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அன்அஃபீஷியல் நம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 200,000 பேர் இறந்துருப்பாங்கன்னு சொல்லப்படுது. இந்த போர்லாம் நடந்தது இருக்குல்ல, இப்போ மட்டும் இல்லை, கடைசியாக இந்தியா இண்டிபெண்டன்ஸ் இல்லை, அதுக்கு முன்னாடி நடந்த மராட்டாவோட போராக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த மொகல்ஸோட இருந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், மொகல்ஸ் பிரச்சனை, மராட்டாஸ் பிரச்சனை, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூட இருந்த சின்ன சின்ன தகராறுகள், அதுக்கப்புறம் வந்து ஹைதராபாத்தை மொத்தமாக பிடிக்கிறதுக்கு வந்து இந்தியன் ஆர்மியோட பிரச்சனை, இது எல்லாமே வந்து சண்டை போடப்பட்டது ஹைதராபாத் சிட்டிக்கு வெளியே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொட்டல் காடுகள்லன்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல இந்த போரில் வந்து லட்சக்கணக்கான ஹைதராபாத்தை சார்ந்த இந்த சோல்ஜர்ஸோட ராஜாக்கார்ஸோட ரத்தங்கள் சிந்தப்பட்டிருக்கு, உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்குது, நிறைய பேர் ரெண்டு சைட்லையுமே இறந்து போயிருக்காங்க. இந்த இடமே வந்து ஒரு போர் களத்துக்குன்னு விடப்பட்ட ஒரு பொட்டல் காடான போர்க்கள ஃபீல்டு. ஓகேவா, அந்த ஃபீல்டில் பல டிகேட்ஸ் ஆகுது, ஹைதராபாத் இந்தியாவோட சீடாகுது, ரொம்ப வருஷமாக அந்த இடம் சும்மாவே இருக்குது. ராமோஜிங்கிறவர் அங்கே ராமோஜி ஃபிலிம் சிட்டியை உருவாக்குறாரு, அந்த இடத்துல இப்போ ஷூட்டிங்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இங்கே செட்டு போட்டு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கப்போ அத்தனை 100 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்களோட ஆவிங்க தான் இன்னைக்கு இருக்கக்கூடியவங்கள இன்னமும் தொல்லை பண்ணிருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக பெண்களை டார்ச்சர் பண்ணுறப்போ அங்கே இருந்ததெல்லாம் ராஜாக்கார்ஸோட ஆவிகள் தான், அதெல்லாம் ஆண்களோட ஆவிகள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் இப்போ ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹாண்டட் கதைக்கான காரணம், கதைகள் அதுக்கு பின்னாடி எப்படி லிங்க் பண்ணுறாங்கங்கிறதான். எனக்கு பர்சனலாக பேய் மேலே நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணுன்னா பயமாக இருக்கும். கரெக்டாக அந்த மாதிரி தான் இதில் பேய் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனால் இந்த இடத்துக்கு ஷூட்டிங் போகிற எல்லா பெரிய ஹீரோஸ்க்கும் ஹீரோயின்ஸ்க்கும் இவங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி நிறைய பேர் ஏய் பேய் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பேய் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போகிறப்போ சுந்தர்சி அதே இன்டர்வியூவில் சொன்னார், நைட்டு நீங்கள் ஒரு புது இடத்துல ஸ்டே பண்ணிருக்கீங்க, ஒரு பாத்ரூமில் இருந்துக்கிட்டு ஒரு ட்ராப் தண்ணி மட்டும் டக் 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 அப்படின்னு விழுந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம பை டிஃபால்ட் பயப்பட தான் செய்வோம், அது பெருசாக யோசிக்க தேவையில்லை, அது வந்து ஒரு பேயாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனாலுமே நம்மளுக்கு ஒரு பேய் பயம் இருக்கும், ஒரு சின்ன கர்டைன் மூவ் ஆனால் கூட நம்மளுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும், பெருசாக பயமே பேய் மேலே நம்பிக்கைனா கூட பயம் இருக்கும், அதுதான் வந்து இங்கே நடக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு பர்டிகுலர் கருத்து. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பேய்னு உண்மையிலே இருக்குன்னு நினைக்கிறீங்களா, ராஷி கண்ணா மாதிரி டப்ஸி பண்ணும் மாதிரி உண்மையிலே பேய் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை பேய்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் எப்போது பேய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைச்சிங்கன்னா அது எந்த இடம்னு சொல்லுங்கள், ப்ராபப்ளி என்னைக்காவது என்னால் முடிஞ்சால் நான் அதை போய் விசிட் பண்ண பார்க்குறேன். நாளைக்கு நான் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா கூட, ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா கூட, இங்கே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஒரு டிஎம் பண்ணுங்கள். ஆல்வேஸ் வெயிட்டிங் டு ஹியர் ஃப்ரம் யூ. அதனால தான் இவ்வளோ பெரிய ஸ்குவாட், எப்போவுமே ஒரு சேனலில் வந்து ஒருத்தங்க மட்டும் மொனோட்டோனஸாக பேசிகிட்டு இருப்பாங்க, பட் இங்கே நீங்கள் கேட்குறதுக்கு நான் பேசுகிறதுனால தான் இங்கே கம்யூனிட்டி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் நீங்கள் இன்னும் ஸ்குவாடில் ஜாயின் பண்ணலைன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி ஜாயின் பண்ணுங்கள், அப்போ தான் நான் டெய்லி மேக் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் பை மதன் கௌரி சைனிங் ஆஃப். லவ் யூ ஆல், டேக் கேர், பை, சியர்ஸ் எம் ஜீஸ்.